அனைவருக்கும் வணக்கம். சங்கம் சிங்கம் இலக்கியங்கள் நித்திய தியானம் நடத்தி கொண்டிருக்கும் லண்டனை சேர்ந்த திருமதி அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் வீணை ஆசிரியர். அவர் திருப்புகழ் பாடுவதற்கு கேட்டவுடனேயே சம்மதித்தார். அவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். மது தமிழ் வானவையுடன் தொடர்ந்து பயணம் செய்து வருகின்ற சிறப்பு பேச்சாளராக ஒரு முறை கலந்து சிறப்பித்தவரும் இந்தோனேஷியாவில் வாழ்பவருமாகிய கவிக்கிருத்தன் முத்துமணி அண்ணா திரை இசையில் சந்தம் என்ற தலைப்பிலே பேச வருகின்ற அவரை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இப்போது சந்தத்தை பற்றி ஒரு சிறு வார்த்தை கூறி அதன் பின் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்றிருக்கின்றேன். தொல்காப்பியர் சந்தத்தை வண்ணம் என்கிறார். கேட்புலத்திருந்த காலத்தும் ஒருவர் எழுத்தும் சொல்லும் தெரியாமல் பாடம் ஓதுங்கால் அவன் சொல்லுகின்ற செய்யுளை வியப்பித்த இன்ன சொல்லென்று உணர்த்துவதற்கு ஏதுவாகி பறந்துபட்டு செல்வதோர் ஓசை என்கிறார் சேனாவரையர். இந்த ஓசையின் ஒரு பகுதியாக அமைவதுதான் சந்தம். ஒலி அலை போல மீண்டும் மீண்டும் அது சந்திப்பதாலே சந்தம் என்ற பொருள் வந்தது. தமிழ் எழுத்துக்களை ஓசைக்கேற்றபடி வலினம் மெலினம் விளையினம் என்று பிரித்திருக்கின்றார்கள். அந்த எழுத்துக்களை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப பயன்படுத்தி புலவர்கள் பாடல் இயற்றுகின்றார்கள். வெண்பாவில் புகழேந்தி பரணிப்போர் சயங்கொண்டான் விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் கோவையுலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன் கண்பாய கலம்பகத்துக்கு இரட்டையர்கள் வசைவாட காலமேகம் பண்பாய பகர் சந்தம் படிக்காசு என பல கட்டளை சொக்கநாதர் படிக்காசு புலவரை சந்தத்துக்கு சிறப்பானவர் என்று கூறுகின்றார். உதாரணமாக சீதக்காவியை புகழ்ந்து படிக்காசு புலவர் பாடிய இந்த பாடலை நான் எடுத்துக்காட்டுகின்றேன். ஈயாத புல்லர் இருந்தென்ன போயென்ன எட்டி மரம் காயாதிருந்தென்ன காய்த்து பலவென்ன கைப்பிடி கைவென்று போயா சகமென்று உரைப்போக்கு செம்பன் பிடிபிடியாய் ஓயாமலீபவன் மாள் சீதக்காதி ஒருவனுமே என்று பாடுகின்ற இது சந்தத்துக்கு ஒரு உதாரணமாக. இதே போல கம்பர் கம்பர் வரிகளிலே சந்தம் பல சிந்தி கிடக்கின்றது. உதாரணமாக கும்பகரனை நித்திரையிலிருந்து எழுப்புகின்றார்கள். உறங்கு கின்ற கும்ப கர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்கு கின்றதென்று காண எழுந்தராய் எழுந்தராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூத கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துதங்குவாய் என்று கும்பகர்ணனை அழகான வரிகளிலே கொண்டு வந்திருக்கிறார். ர என்ற இசையை அந்த அதாவது வல்லினத்தை முதன்மைப்படுத்தி இந்த பாடலை கம்பர் பாடியிருக்கின்ற. இதே போலே குற்றால குறவஞ்சியிலே அற்புதமான பாடல்கள் இவைதான் என்னை தமிழில் சிறப்பு கலை கட்டச் செய்தது. செங்கையில் வண்டுகளிங்களின் என செய்யும் என்றாட எடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட இரு பொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குலைந்து குலைந்தாட மலர் பைந்தொடி நங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றனே. நானே எல்லாம் கூறிவிட்டால் பின்னே வருபவர்களுக்கு எங்கே நேரம் இருக்கின்றது. இப்போது நான் அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களை, இவர் லண்டனில் வீணை ஆசிரியராகவும் கர்நாடக சங்கீத ஆசிரியராகவும் பணிபுரிகிறார். பல மேடைகளில் தொலைக்காட்சிகளிலும் பங்கு பற்றி பாராட்டை பெற்றுள்ளார். ஐரோப்பா இங்கிலாந்து ரீதியாக 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். 1993 லண்டன் வீணை இசைக்குழு அமைத்து பல மாணவர்களை பயிற்றுவித்து பல பரிசுகளை பெற்றுள்ளார். தற்போது லண்டனில் நித்திய தியானம் ஜூம் வழியாக நடத்தி கொண்டிருக்கின்றார். இவருடைய பாடலுக்கு மிருதங்கம் வாசிக்கின்றார் செல்வன் கிருஷாந்த் ரவீந்திரன். இவர் 6 வயதிலிருந்து சோமசுந்தர சேசிகரிடம் மிருதங்கம் பயின்றார். இப்போது 21 வயது ஆனாலும் தற்போதும் நாட்டத்துடன் மிருதங்க நுணுக்கங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றார். திருமதி அருந்ததி ஸ்ரீஸ்கந்தராஜா சங்கீதம் பயின்று வந்தார். அவரிடம்தான் சங்கீதம் பயின்று வந்தார். அவருடைய பல மேடை நிகழ்வுகளுக்கு அவருடைய மாணவர்களுடைய மேடை நிகழ்வுகளுக்கும் இவரே மிருதங்கத்தை வாசித்து வருகின்றார். இப்போது இருவரையும் இந்த சந்தர்ப்பத்திலே பாராட்டி திருப்புகள் கேட்போம் வாருங்கள். Oh.
முட்டை தரு பத்தி திருநகையாத்தி திருசத்தி சரவண முத்து கொருவித்து குருபர என்ன போதும் முட்டை தரு பத்தி திருநகையாத்தி திருசத்தி சரவண முத்து கொருவித்து குருபர என்ன போதும் முட்டை தரு பத்தி திருநகையாத்தி திருசத்தி சரவண முத்து கொருவித்து குருபர என்ன போதும் பயிற்சி வேண்டும் என்றால் படியுங்கள் என்று மாணவர்களுக்கு நாங்கள் அதனால் பயிற்சியை கொடுக்கின்றது ஆசிரியைக்கும் அந்த மிருதங்கம் வாசித்த அந்த மாணவனுக்கும் மிக்க நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நான் அழைப்பது திரை இசையில் சந்தம் என்ற தலைப்பிலே இந்தோனேஷியாவில் இருந்து பணியாற்றுபவரும் சிறந்த கவிஞரும் பாடகரும் எழுத்தாளருமான கவிக்கிருத்தன் முத்துமணி அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார். இந்தோனேஷியாவிலே தமிழர்கள் என்ற தலைப்பிலே பல வீடியோக்களை ஆராய்வு செய்து இந்த தமிழர்கள் இந்தோனேஷியாவில் எப்படி குடியேறினார்கள் எப்படி வந்தார்கள் என்பது பற்றிய முழு விவரங்களையும் செய்து தன்னுடைய காணொலியை யூடியூப்பில் பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார். அவரை இப்போது திரை இசையில் எப்படி சந்தம் சிந்துகின்றது என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். குரல் நிகழ்வுக்காக ஒரு சிறு கவிதையை வரைந்தேன், அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு சிறிது மகிழ்ச்சி. சந்தம் சிந்தும் இந்தை தமிழே என்றும் சந்ததம் என்றென்றும் சிந்தையில் வந்து பந்தம் என்றாதும் கலலை. அதை எப்படி, அதாவது தனன தனான்ற மாதிரியே போட்டிருக்கிறேன். சந்தம் சிந்தும் விந்தை தமிழே என்றும் சந்ததம் என்றெந்தம் சிந்தையில் வந்து பந்தம் என்றானதும் கடலே. முந்திங்கு வந்திட்ட சாதி உலகில் மூத்தவர் யாத்ததோர் மொழியெனும் ஜோதி. முந்திங்கு வந்திட்ட சாதி உலகில் மூத்தவர் யாத்ததோர் மொழியெனும் ஜோதி. எந்தை மூச்சோடும் முடிச்சிட்ட ஆதி அந்தமில்லா அன்பின் பந்தம். அது நமக்கும் தமிழுக்கும் உள்ள பந்தம்.
அந்த மில்ல அன்பின் பந்தம் உயிரில் அனலாக புனலாக ஆனதோர் சொந்தம், அனலாக புனலாக ஆனதோர் சொந்தம், என் ஆவியில் ஒளிரும் தீப்பந்தம் எந்தெந்த திசை வந்த போதும். அவர் மலேசியா இருக்காரு, இந்தோனேஷியா இருக்காங்க, ஜெர்மனி இருக்காங்க, லண்டன்ல இருக்காங்க. எந்தெந்த திசை வந்த போதும் எந்த மொழியங்கள் விழியென்ற எண்ணமே மோதும், எங்கள் எந்த மொழியங்கள் விழியென்ற எண்ணமே மோதும், எங்கும் தமிழ் என்றே ஓதும், என்றும் தமிழ் என்றே மோதும், சந்தம் சிந்தும் விந்தை தமிழே என்றும் சந்தேதம் என்றெந்தம் சிந்தையில் வந்து பந்தம் என்றானதும் கடலே என்று இந்த தமிழ் வாழ்த்தை ஒரு சிந்துவாக பாடிட்டு எனது உரையை தொடரலாம் என்று நினைக்கிறேன். அனைவருக்குமே அருணகிரிநாதர் தான் திருப்புகழ், அவரின் திருப்புகழ் தான் நமக்கு அனைவருக்கும் தெரியும். பலரும் அறியாத செய்தி, வண்ணச்சரபம் தண்டபாணி அறிகிறார் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன். 19வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர். வந்து ராமலிங்க சுவாமிகள் யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் அந்த காலத்தவர். இவர் வந்து வண்ணத்துக்கு இலக்கியம் இலக்கணம் எழுதியிருக்கிறார். அதாவது வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வாட வாசல் விட்டு வாராயம்பாங்க. வண்ணம்ங்கிறது தமிழுக்கு வந்து ஓசைக்கு ஒரு கலர் கொடுத்தவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. வண்ணம்ங்கிறது வந்து ஓசைக்கு ஒரு 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 எண்ணம் கொடுத்துருக்காங்க, ஒரு அழகு ஒரு கலரை கொடுத்துருக்காங்க. இந்த வண்ணத்துக்கு இலக்கணம் வகுத்தவர் நம்ம யாரு, வண்ணச்சரபம் தண்டபாணி. இவர் வந்து எழுதின பாடல்கள் எல்லாமே வண்ணச்சரபம் வண்ணங்களாக தான் இருக்கும். இவர் மொத்தம் வந்து திருச்செந்தூர் முருகன் மேல 16 நூல்கள் இருக்கிறாரு. அவசியம் நீங்க எல்லாம் படிச்சு பார்க்க வேண்டிய நூல். ரொம்ப ரொம்ப அருமையான சந்தங்கள் இருக்கும் அதுல. அவர் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி சந்தம்னா எப்படி இருக்கணும், வண்ணங்கள் வண்ணத்தினுடைய இயல்பு. அந்த இலக்கண நூலுக்கு பெயரே வண்ணத்து இயல்பு. தனவும் தானவும் எளிதினும் எளியன, தனவும் தானவும் தானவும் எளிதினும் எளியன, தத்தவும் தந்தவும் எளியன, தாத்தவும் தாந்தவும் வலியன. அது என்ன அழகா குறிச்சுக்காரு, தாத்த தாத்த தாந்தன்னு சொல்லும் போது அது நேர் நிறை அப்படி வந்துடும். தாத்தவும் தாந்தவும் வழி என்ன, தையவும் தன்னவும் வழிதினும் வழியன என்பதே வழக்கு அப்படின்ட்டு அந்த அந்த தத்த தானன தன்னன அப்படின்றது எந்தெந்த வகையில் இருக்குன்றது அதை எழுதியிருக்கிறார் அவரு. அவருடைய பாடல்கள் முக்கியமா அனைத்துமே வழிதான தையன தானன தான் அவர் அந்த மாதிரி தான் எழுதியிருக்கிறாரு. முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து இந்த கசட தபர எங்கன நம்மன அந்த மாதிரி வள்ளினமும் மெல்லினமும் உள்ள எழுத்துக்கள்ல வர்றதுதான் சந்தத்தை வந்து தூக்கி கொடுக்கும், அதிகமா வந்து தூக்கி கொடுக்கும். முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா முத்து கத்து செத்து பத்து இந்த மாதிரி வரும், அல்லது முந்து விந்து சந்து அப்படின்ற வரும். இந்த வார்த்தைகள் வரும்பொழுதுதான் அந்த தமிழோட அழகே வந்து ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்கு. ஒரு ஒரு திரைப்படத்துல நிறைய கையாண்டிருக்காங்க, வெக்கச்சக்கமா கையாண்டிருக்காங்க. சில பாடல்களை சுவைக்காக சொல்றேன், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது, எல்லாம் நீங்க பார்த்ததுதான். இது ஒரு மீள் பார்வை தான். ஒரு ஏபி நாகராஜர் வந்து ரொம்ப அழகான ஒரு தமிழ் புலவர். அவரு தமிழகத்துல வந்து மாப்போசியோட இணைந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறாரு. தமிழுக்காக போராடியவர், அவர் தனித்தமிழ்நாடு கேட்டு போராடியவர். அவர் திரைப்படத்துறையில் அவர் ஆற்றிய பங்கு மிக மிக அருமையான பங்கு. அதுல வந்து அவருடைய பாடல் ஒன்று, அந்த பாடல் எழுதினவர் வந்து கே டி சந்தானம் சொல்றவர். ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு பேரு கே டி சந்தானம் சொல்றது. அந்த பாடலை உங்களுக்கு கொஞ்சம் அந்த மீள் பறவை தான் இது. வெண்ணிலவை குடைபிடித்து வீசு தென்றல் தேரேறி, மென்கோயில்தான் இசை முழங்க மீன் வரைந்த கொடிய செய்ய, அண்ணன் அடை ரதியுடனே அழகு மதன் வில்லேந்தி, தன்முல்லை தாமரை மா தனி நீளம் அசோகமெனும் வண்ண மலர் கடை தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கவன்றே அப்படின்னு துகையரா வரும். அடுத்து வரும் அந்த விருத்தங்கள் வரும் பாருங்க, அனங்கன் அங்கதன் அன்பன் வசந்தன் மன்மதன் என்று வணங்கும் என் உயிர் மன்னவா, அனங்கன் அங்கதன் அன்பன் வசந்தன் மண் மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன்னவா, மண் உயிர் இன்பம் வழங்கும் உன் புகழ் சொல்லவா, கதம்பம் கதம்பம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் பொங்கும் கனிந்தோங்கும் கயற்கண்ணியே, அன்பெழுந்தங்கம் கலந்தின்பம் கரும் கண்ணியே, ஆடலும் பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் இன்பம் தேடலும் உன் செயல் அல்லவா, நீ இலை என்றால் வாடிடும் வையகம் அல்லவா. ஐயா சுதி இருக்காதற்கு நான் கவிஞன் தான், அதனால கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்கங்க. அந்த சந்தத்தை மட்டும் சார் ரசிங்க போதும், எனக்கு ராகமெல்லாம் பாட தெரியாது. அழகு தமிழே பழகும் இசையே அமுத நிலையே உனது செயலால் அந்த ரங்க சிந்து பாடுவார், அழகு தமிழே பழகும் இசையே அமுத நிலையே உனது செயலால் அந்த ரங்க சிந்து பாடுவார், சந்ததம் காதல் மந்திரத்தை தினம் நாடுவார்,
மனம் கொஞ்சும் மலர் மஞ்சம் அடைந்துள்ளம் குளிர்ந்தங்கம் கலந்த குளிர்ந்தங்கம் கலந்த பின் நலம் காணுவோம் குணம். இது நிறைய போய்கிட்டு இருக்கும், தொட்டு காமிக்கிறக்கா சொல்றேன். முழு பாடலாம் எனக்கு பாடலாம் முடியலை எனக்கு. அதே மாதிரி நிறைய பாடல்கள் நம்ம தமிழ்ல இருக்குது. இதுக்கு வந்து இந்த சந்தம் எப்படி திரைத்துறைகளை உபயோகப்படுத்துறாங்கன்னா, இந்த தத்தகாரம்னு வாங்க, தத்தனை தந்தனை தந்தனை சொல்லும் பொழுது அதுக்கு வந்து அந்த டியூனுக்கு அந்த மீட்டருக்கு அவங்க ஸ்கேல், அந்த ஸ்கேல் எழுதணும். இதுல வந்து கண்ணதாசனுடைய சிறப்பு என்னன்னா, மிக எளிதாகவும் சரியா அந்த 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 ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை போடுறதுதான் கண்ணதாசனுடைய சிறப்பு. அதே மாதிரி எளிமையான வார்த்தைகள், மிக மிக எளிமையான வார்த்தைகள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தாம சொல்லுவாரு. இதற்கு உதாரணமா ஒரு பாடல் சொன்னா, கேயப்பாளையத்தார் படத்துல வறுமை நிறம் சிறப்பு சிவப்பு, அந்த படத்துல வந்து ரொம்ப சிறப்பா போட்டிருப்பாங்க அந்த பாடம். எல்லாருக்குமே, பாமரனுக்கும் இந்த தத்தகாரம்னா என்னன்னு புரியணும். அவன் குற்றால குறவஞ்சிக்கு போக மாட்டான், கலிங்கத்து பரணி பாட முடியாது, ஆனாலும் ஒரு ஏர் ஓட்டுறவன், ஒரு ரோட்ல டிரைவரா ஓடிக்கிட்டு இருக்கவன், அவனுக்கு வந்து இந்த தத்தகாரம்னா என்ன அப்படின்றத கொண்டு சேர்த்தது வந்து கண்ணதாசன் மாதிரி உண்மையிலேயே அது ஒரு அவர்தான் பாமர கவிஞன், அதுதான் அந்த கவிஞனுடைய வெற்றி. அதை சொல்றேன், தந்தன தத்தன தையன தத்தன தன்ன தத்தன தான தையன தந்தானா, ஆஹா சிப்பி இருக்குது முத்து இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராசாத்தி, சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி, நானானா சந்தங்கள் நீயானால் ரிசரி சங்கீதம் நானாவே, சந்தங்கள் நீயானால் சங்கீதம் நானாவே. இப்படி அந்த பாடல்கள் முழுவதுமே அந்த தனநன்னார் தனநன்னார் போயிட்டு இருக்கும். அந்த சொன்னலையா முதல்ல, அதாவது இந்த இந்த சந்தங்கள் வந்து அந்த பட்டு தொட்டு அப்படின்ற வரும்பொழுது அந்த அது அழகை கூட்டும். பிரைஸ் உடன் ஒரு பாடல் இருப்பாரு, 91 வந்தவன் நினைக்கிறேன், இதயம் நினைக்கிறேன், பொட்டு வைத்து ஒரு பட்டு நீலா குளிர் புன்னகையில் என்னை தொட்டு நீலா, பொட்டு வைத்து ஒரு பட்டு நீலா குளிர் புன்னகையில் என்னை தொட்டு நீலா, என் மனதில் அம்பு விட்டு நீலா இது எட்டு நின்று என்னை சுட்டு நீலா. இதுல வந்து எனக்கு பிடித்த வரிகள் வந்து, யா போடு சேராதோ பாட்டு தமிழ் பாட்டு, தோ போடு சேராதோ காற்று பனி காற்று அப்படின்ற மாதிரி இந்த பாடல் போகும். இதெல்லாம் வந்து எல்லா பாடலும் உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் தான். கொஞ்சம் இந்த சுவைக்காகவும் இதை வந்து மீள் பார்வை தான் பார்த்துருக்கேன், தயவு செஞ்சு அருமையாக சொல்லிடுங்க. அடுத்த கண்ணதாசன் வந்து அந்த காலத்தில் ஒரு பாடல் இருப்பார். இந்த பாடலே வந்து ஒரு அழகானது, அதாவது இதுக்கு ஒரு சிறு கதை உண்டு. இந்த பக்கம் புதுவயல்ன்ற ஊரில் பழனி பச்சிட்டியாரும் ஒருத்தர், அவர் வந்து இப்போ கண்ணதாசனுக்கு பங்காளி, இவர் படம் எடுக்கிறதுக்காக போகிறாரு. கண்ணதாசன் சொல்லிக்காரு, இல்லைப்பா இந்த ஃபீல்டு மோசமான ஃபீல்டு, எல்லாரும் வந்து சொல்றது கொண்டு முதல் விற்கிறேன்னு சொல்லுவாங்க, கொண்டு விற்க போகிற மாதிரி இல்லை இது சென்னையில் வந்து, இது வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அவர் கேட்கல, அவர் ஒரு படத்தை எடுத்து மொத்த காசும் தொலைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து கண்ணதாசன் வந்து பங்காளியாச்சே என்ன பண்றது, எனக்கு ஒரு பற்றி அப்படியே கொஞ்சம் வந்து வீடு மாசெல்லாம் ரொம்ப உள்ள போய் இருக்குது, இப்படியே வெளியாக்கி விட்டா போகுதுன்னு சொன்னேன். அவருக்காகவே கண்ணதாசன் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வச்சு பெரிய எடுத்து பெண்ணூர் படம் எடுத்தாங்க. அது முழுவதுமே பொறுப்பு வந்து கண்ணதாசன் எடுத்துக்கிட்டார், ராமனா வச்சு எடுத்தாரு, டைரக்ஷன் பண்ண சொன்னாங்க. ஆனால் கதை வசனம் எல்லாமே கண்ணதாசன் எடுத்தாரு. அதில் ஒரு பாடல் ரொம்ப அழகான பாடல் இருப்பார், கட்டோடு குழலாடு ஆடு ஆடு கண்ணின்று மீனாடு ஆடு அப்படி தாளாட்டம் அந்த பாட்டு, கொத்தோடு நகையாடு ஆடு ஆடு கொண்டாடு மயிலேனியாடு கட்டோடு குழலாடு ஆடு. அதுல இருந்து முக்கியமான சில வரிகள் வந்து, முதிராத நெல்லாடு ஆடு ஆடு முளைக்காத சொல்லாடு ஆடு ஆடு உதிராத மலராடு ஆடு சதிராடு தமிழேனியாடு. என்ன வரீங்க, முதிராத செல்லா சொல் நெல்லாட, முளைக்காத சொல்லாட, உதிராத மலராட, சதிராடு தமிழே. இந்த மாதிரி வந்து அந்த சந்தங்களும் சரி அதோடைய அழகும் சரி ரொம்ப அழகா இருப்பாரு. அதோட இன்னொன்னு,
தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக புன்னை மரம் பூச்செறிய சின்னவளை நீயாடு கண்டாங்கி முன்னாடு கன்னி மனம் பின்னாடு கண்டு கண்டு நானாடு செந்தாக நீயாடு செந்தாக நீயாடு பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானி மரமாடு வட்டமிட்டு நீயாடு வள்ளி மனம் நீராடு தில்லை மனம் போராடு ரெண்டு பக்கம் நானாடு சொந்தமே நீயாடு சொந்தமே நீயாடு அந்த மாதிரி ஒரு பாடம் இருப்பாரு. அது மாதிரி இந்த எல்லா பாடலுமே கண்ணாசனோட பாடல்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். இந்த தெய்வமான ஒரு படம், அதுல வந்து காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இன் அழகினிலே, ஒரு காதல் படல் தான். அதுல ஒரு சொல்லுவாரு, வட்டம் போடும் ஒட்டு பூவை வட்டம் போடும் ஒட்டு பூவை திட்டம் போட்டு தொட்டு பார்த்தால் ஏன் என்று யார் கேட்பது. அந்த தட்டு பட்டுனா மன்னிக்கணும், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவர்கிட்ட வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய நிறைய சந்தோஷமா இருக்கும். அதை விட வந்து உங்களுக்கு வந்து பேர் என்ன, காலமிகு புலவருடைய தனிப்பாடல்ல தத்தித்தான் ஒரு பாட்டு இருக்கும், அது எல்லாரும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தகர வர்க்கத்தை சொல்லி எழுத சொல்லியிருப்பாங்க கண்ணதாசன்ட்ட. இப்போ அவர் எழுதியிருப்பாரு, அவர் சொந்த படம் அது, சொந்த படம் அது. அது என்ன படம் அது, ஆண்கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருகன். என்ன படம் சொல்ல, இவர் எஸ் எஸ் ராஜேந்திரனும் தேவிகா அம்மாவும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அது வந்து காலமிகு புலவர் எழுதின பாடலை வந்து அப்படியே பாமரனுக்கு தெரிகிற மாதிரி அது தூது போடுன்றத தா தா தானே எழுதியிருப்பார். ரொம்ப அருமையான பாடல் அந்த பாடலை ஆரம்பிக்கும் பொழுதே வந்து ஆண்கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, அது ரெண்டு பேருக்கு கவிஞர்களுக்கு பூட்டி வரும், ஆண் கவிக்கும் பெண் கவிக்கும். அது வேணும் கவினா குரங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, நம்ம குற்றால குற்றால குரவஞ்சியில் தான் பார்த்தோம், குரங்குன்னு ஒரு ஒரு பொருள் இருக்கு இல்லையா. அப்ப ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக, நான் பெரிய கவியின் எனக்கு வெல்ல வந்த பெண் குரங்கே வானவன் கூப்பிடுவான் அந்த மாதிரி இருக்கும். அதுல அந்த பொண்ணு வந்து பாடுற மாதிரி பாடுவாரு அவரு, தாதி தூது தீது தத்தும் தத்தை செல்லாது தூதி தூது ஒத்தி தூது தூது ஒத்தித்தது தூது செல்லாது தேதுதித்து தொத்து தீது தெய்வம் வராது இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்தது ஏது புரியாது. அதுக்கு அவரே அந்த பாடலே சொல்லிடுவாரு, அடிமை தூது பயன்படாது கிளிகள் பேசாது தாதி தூது தீது தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாது அடிமை தூது பயன்படாது கிளிகள் பேசாது அன்பு தோழி தூது சென்றால் விரைவில் செல்லாது தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது தெய்வத்தையே தொழுது நின்றால் பயன் இருக்காது இளம் தேமல் கொண்ட கன்னி வாழ இனியவை கூறுனு ஒரு அந்த அதுக்கு அதுக்குள்ள அர்த்தத்தையும் அப்படி சொல்லிடுவாரு. அப்ப பெண்கவியை வெல்ல வந்த பெருமகனே வருக உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்து பொருளை எள்ளி தருகன்னு சொல்லிட்டு அந்த தாதி தூதுன்ற வார்த்தையை ரொம்ப அழகா உபயோகப்படுத்திருப்பாரு. இந்த தத்தித்தோன்ற பார்த்து வார்த்தைகள் நிறைய வந்திருக்கு. புலமை பத்தின அதை ரொம்ப அழகா ஒரு படத்துல கையாண்டிருப்பாரு. தத்தித்தோ வித்தைகள் கற்றிட தத்தைகள் சொன்னது தத்தித்தோம் தித்தித்தோம் தத்தைகள் சொன்னது முத்தமிழ் என்றுளம் தித்தித்தோம் சிந்தித்தால் தாளம் தானே வருகிறது தாளம் ஒரு சுகம் ராகம் ஒரு சுகம் ரெண்டும் இணைகிறது அப்படின்னு ஒரு பாடல் பாலச்சந்தர் படம் தான் அதுவும். அதுல அதுல ஒரு நல்ல பாடல் இருப்பாரு. அதே மாதிரி கண்ணதாசன் வந்து மறுபடியும் இந்த முத்துக்களோ கண்கள் தித்திப்பதே கண்ணும் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை ஒரு பாடல் இருக்கும். அதுல வந்து முக்கிய நல்ல வரிகள் அப்படின்னா, கன்னி பெண்ணை மெல்ல மெல்ல தென்றல் தாளாட்ட அந்த மாதிரி ஒரு கடலின் அலைகள் ஓடி வந்து காலை நீராட்டன்னு ஒரு பாடல் ரொம்ப அழகா இருக்கும் அந்த முத்துக்குள்ள பெண்களில். அப்புறம் திருப்பாவையில வந்து ஆண்டாள் இருப்பா, குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற மஞ்ச பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்கலல் நப்பின்னை குங்கை மேல் வைத்து கிடந்த மர்மார்பா வாய் திற வாய். அவன் படுத்து கிடக்கான், அவன் எங்க நம்மள வந்து பார்க்க போறான், கிருஷ்ணன் வந்து கண்ணன் நாளை கிருஷ்ண ஜெயந்தியா நாளைக்கு. குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை குங்கை மேல் வைத்து கிடந்த மர்மார்பா வாய் திற வாய். மைத்தடன் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலிட ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்றுகில்லாய் தத்துவம் என்று தகவலோர் எம்பாவாய். அடிச்சடிச்சல் மனம் எந்திரிக்க மாட்டேன், நீ என்ன படுத்துங்கிற அவன் மார்பில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த திரு ஆண்டாள் எழுதியிருப்பாங்க.
அதையே இவர்கள் இருப்பாரு. குத்து விளக்கெரிய கூடமெங்கும் பூமனுக்க மெத்தை வீரித்திருக்க மெல்லிடையாள் காத்திருக்க வாராதிருப்பானோ வண்ணமாளர் கண்ணனவன் சேராதிருப்பானோ சித்திரப்பூம் பாவைதன்மை. அந்த பாடலாம் ஃபுல்லா படிச்சு பாருங்க, அங்க தனியா இருக்கும் பொழுது ரொம்ப ரசிச்சு பார்க்க வேண்டிய பாடல். இதெல்லாம் வந்து சங்கு சந்தம் வந்து நம்ம இலக்கியம் படிக்காதவர்கள் சாதாரணமும் கூட அவங்களுக்காக தான் இந்த பாமரனுக்காக தான் இந்த திரைப்படங்கள் வந்து ஜனரஞ்சகத்துக்காக கொண்டு வந்தது. நிறைய சந்தங்கள் இருக்குன்னு அது அந்த பாடல் தெரியல இருக்கும். சந்திப்போமா இனி சந்திப்போமா தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, அந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கும். இந்த திருப்பி அந்த முத்துக்களையே சொல்லும்போது, ஒரு முத்தாரத்தில் 30 முத்துகள் சேர்த்து வைத்திருந்தேன், அதன் முன்னும் பின்னும் தங்க கோடுகள் போட்டு வைத்திருந்தேன். அந்த மாதிரி அந்த படத்துல வந்து முக்கிய என்ன பாட ஒரு நல்ல வரினா, நீலவானம் மெல்ல மெல்ல சிவந்து போனதே காவல் கொண்ட மாலை இன்று களவு போனதே. பாடல் ஒன்று ராகம் ஒன்று தாளம் கொஞ்சம் மாறிவிட்டதென்ன, காலம் காலம் என்னும் தேவன் என்னை கேலி செய்கிறான், கோலம் வேறு கொள்கை வேறு காண சொல்கிறார். இதை விட எந்த கவிஞர் இந்த ஒரு ஸ்கேலுக்கு எழுத முடியும்? சந்தத்துக்கு அவன் சொல்ற தத்தகாரத்துக்கு எந்த கவிஞனா எழுத முடியும் சொல்லுங்க. இன்னொரு முத்தமோ மோகமோ தத்தி வந்த தேகம், நான் ஒண்ணு இல்லை நான் தகரத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த ஒரு வரியை எடுத்தாலே இங்க எவ்வளவோ இருக்குது. பூவிலே செந்தாமரை பூ போதையில் ஊறுதம்மா, நாவிலே என் தேவை எல்லாம் நாட்டியமாடுதம்மா, அந்த பாடல் இருக்கும். அடுத்து வந்து இந்த கடைசி காலத்துல கண்ணாசனம் கடைசி காலத்துல எழுதுற பாடல் வந்து, செந்தாளம் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, அந்த பாடல வந்து வளைந்து வளை வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊழலோ ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது, காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாளம் பூவில், அந்த மாதிரி தாளம் செந்தாளம் பூவில் வந்தார் அந்து வந்து அப்படின்ற மாதிரி அவருக்கு இயற்கையாவே அவருக்கு வரும். ஓடை ஓடை தரும் வாடை காற்று வான் உலகை காட்டுது, உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது. நிறைய பாடல்கள் குறிச்சு வச்சிருக்கேன். அதாவது அந்த கவிஞர்கள் வந்து அந்த இதுக்கு உட்காரும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, ரெக்கார்டிங் உட்காரும் பொழுது தத்தகாரத்துல போடுவாங்க. அந்த இது என்ன படம், தேவரின் தெய்வம் ஒரு படத்துக்காக ஒரு பாடல் உட்கார்ந்தாங்க. அதுல வந்து யாருன்னா நம்ம குன்றக்குடி வைத்தியநாதன் வந்து இசையமைப்பாளர். அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபிடில்ல போடுவாங்க. இதுல ஃபிடில்ல போடும்போது அது ஆறுபடி மாதிரி ரொம்ப கரெக்டா ஸ்கேல் வராது, ரொம்ப மூக்கமா இருக்கும். அதனால வந்து சில இடங்கள்ல போட முடியாதுன்னு குன்றக்குடி வைத்தியன் நினைச்சாரு. ஆனால் அதுக்கும் வந்து கண்ணாசல் இருப்பாரு, சக்தி திருமகன் முத்துக்குமரனை மறவேன் நான் மறவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து அவரு நினைச்சிருக்காரு, இதுக்கு மேல செய்ய முடியாதுன்னு நினைச்சிருக்காரு, இதுக்கு மேல அவரை எழுத முடியாது அப்படின்னு நினைச்சிருக்காரு. பனி எது மழை எது நதி எது கடல் எது சகலமும் உணதுரு கருணையில் வருவது அப்படின்னு நிறைய அழிப்புறாரு. இது மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும், நிறைய பாடல்கள் இருக்குது, போதும் காலத்து நிலைமை ஆகிக்கிட்டே போகுது. இதெல்லாம் தனியா உட்காந்து மெதுவா பேசலாம். ரொம்ப வாய்ப்புக்கு மிகவும் நன்றி கூறி வணங்கி மகிழ்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி. அற்புதமாக இருந்தது. இப்போ இலக்கியத்தை திரை இசையில கொண்டு வந்து சேர்த்ததுல கண்ணதாசனுக்கு முக்கிய இடம் இருக்கு.